ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडिशूलयुक्तियन्नुं मणिनगरत्तुलकनित्तुं विलक्कुं चोदि செங்கதிரோகம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் மயர்வர் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரடி சுழரடி துளிரன் மகனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் இந்திரநீல பத்தி நீலமணிப்படலம் 701 முதல் 710 வரை இந்த பத்தியை நிறைவு செய்யக்கூடிய 10 பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம். 701 பாதுகையே நிந்தல் நீல ஒளிக்கு எது மூலம் கவித்துள்ள இந்த நீளம் என்பது அற்பரூரை பாதுகையை பணிந்தோரின் இதயத்திருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. மீண்டும் மீண்டும் நம்முடைய தூப்புள் குளமணியின் நிகமாந்த மகாதேசிகனுடைய ஞானத்தை கொண்டாடுவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த ஒளியிலே நாம் மேலும் 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 அஞ்ஞானிகளாக ஆய்கொண்டிருக்கிறோம். பாதுகையே இந்த நீல ஒளிக்கு எது மூலம் பதித்துள்ள இந்திர நீலம் என்பது அற்பரூரை. பாதுகாதேவியே, அந்த இந்திர நீல ஒளி இந்திர நீலத்திலிருந்து இந்திர நீல கற்களிலிருந்து வருகிறது என்று சொல்வது தவறு என்கிற பாதுகையை பணிந்தோரின் இதய தீருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி பண்பவர்களுடைய அறியாமையாகிய அஞ்ஞானமாகிய இருள், அந்த இருள்தான் பாதுகையின் நீல ஒளியாகிறது என்கிறார். விளக்கரியா இருட்டறையில் நிம்முகின்ற குழவி என விளக்கரியா இருட்டு, விளக்கே தெரியாத அந்த குகையா, அது மாதிரி பாதுகையை பணிந்தோரின் இதயத்து இருச்செறிவே. அருமையாக பேசுகிறார்கள். சூரியனும் சந்திரனும் இருளை போக்கும், ஆனால் எந்த இருளை போக்கும் என்றால் வெளியிருளைத்தான் போக்குமா? அகையிருளை போக்குவது பாதுகையால் மட்டுமே முடியுமா? பாதுகை அடியார்களுடைய அஞ்ஞானமாகிய இருட்டை பருகுகிறது, குடித்த இருள் என்று பேசுகிறார்கள். இதய இதயத்ரிககுகவ்யகாதீதமந்தம் தமிஷ்ரம் பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. பாதுகையை பணிந்தோன் இதயத்து இருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானது. அந்த அஞ்ஞானமாகிய இருட்டை தான் வைத்துக் கொள்ளுகிறதான் பாதுகை. ஏன் வெளியே விடவில்லை என்றால் அது மற்றவருக்கு ஆபத்தை விளைவிக்குமே என்ற காரணத்தினால். எப்படி பூதையனுடைய விஷப்பாதை கண்ணனே பருகிவிட்டாரோ, மேலும் அந்த உடம்பிலிருந்து பால் வரக்கூடாது என்பதற்காக உதிரத்தையும் பருகினாரோ, அது மாதிரி பாதுகையே நிந்தன் நீ இளவொழிக்கு எது மூலம் பதிந்துள்ள இந்திர நீளம் என்பது அற்பதுரை. பாதுகையை பணிந்தோரின் இதயத்து இருச்செறிவே பானம் செய்த பாதுகையின் மேனி ஒளியானதுவே. 702 பாசுரம். பாதுகையே இரவென்னும் நீல ஒளி பெற்றிருந்தாய், பாதுகையே இரவென்னும் நீல ஒளி பெற்றிருந்தாய்,
கிருஷ்ணபட்சமானவளே தட்சிணமாம் நடையினளே கிருஷ்ணபட்சமானவளே தட்சிணமாம் தட்சிணமாம் நடையினளே. கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயனம் இருட்டு எல்லாம் உன்னுடைய இயல்பாக இருக்கிறது. பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே பதம் பெறவே விதி இல்லை என்ற விதி நாட்டி விட்டாய். பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே. உத்தராயணம் தான் வேண்டும், பகல் வேலைதான் வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடு உண்டு மோட்சம் அடைவதற்கு. ஆனால் நீ எல்லாவற்றையும் மாற்றி பாதுகையே இரவெல்லும் நீல ஒளி பெற்றிருந்த கிருஷ்ணபட்சமான வழியே தட்சிணமாம் நடையினே பக்தர்க்கு பதம் அளிக்கும் தன்மை குறையாதவளே பதம் பெறவே விதி இல்லை என்ற விதி நாட்டிவிட்டார். எப்பொழுது மறித்தாலும் கால வியவஸ்தை கிடையாது என்ற ஒரு அற்புதமான புது விதியை நீ ஏற்படுத்தி விட்டாயே பாதுகையே. 703 பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே பகவானே சந்திரனென சாதுக்கள் விண்மீன்கள் நீலமணி நள்ளிரவு அள்ளி மலர் காடு அமரர் தேவி முகமலர்கள் தாமரையே அதிசயந்தா. அருமையான ஒரு விஜயத்தை சொல்லுகிறார். பாதுகையின் வெற்றி உலா பாருக்கும் நன்மையதே விஜயாத்திரை பாதுகை பகவானே சந்திரனென சாதுக்கள் விண்மீன்கள் சந்திரனாக பகவான் சாதுக்களாக விண்மீன்கள் நட்சத்திரங்கள் நீலமணி நள்ளிரவு அள்ளி மலர் காடு இரவிலே நீலமணி ஒளி அள்ளி மலர்கள் பூத்திருக்கின்றன. அங்கே ஒரு அற்புதமாம் அமரர் தேவி முகமலர்கள் தாமரையே அதிசயந்த. இந்த பாதுகா விஜயத்திலே என்ன வேடிக்கை என்றால் அள்ளியும் மலர்கிறது தாமரையும் மலர்கிறதே தேவி முகமலர்கள் தாமரைகளாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான விசித்திரத்தை காட்டுகிறார். 704 பாசுரம் பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம். பாதுகையை க்ஷேத்திரமாக ஆக்குகிறார், திவ்ய தேசமாக ஆக்குகிறார். பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம் சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரகுதி செய்வ சப்தவிதே மோட்சதாயினி அயோத்தி உள்ளிட்ட 7 நகரங்கள் முக்தி அளிக்கக்கூடிய முக்தி முதலாமவற்று அத முக்தி அளிக்கக்கூடிய 7 நகரங்கள். அப்படிப்பட்ட அயோத்தி முதலான 7 முக்தி நகரங்கள் அதுவே சால கிராமம் விளையக்கூடிய கண்டகி போன்ற க்ஷேத்திரங்கள் விசேஷம். இங்கே பாதுகையே நீயே மேன்மையான திருத்தலமாம் சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். இந்திரநீலங்கள் இரவியவள் கண்மலர்கள் ஏராளம் கண்டேன் தலமே துமீடாமோ. இந்திரநீலங்கள் அந்த இந்திரநீல ஒளியானது ஒளி கற்றைகளானது சால கிராமம் மாதிரி கருமையை கொண்டு நீலக்குழுவின் சுடராக விளங்குகிறது. இந்திரநீலங்கள் இரவியவள் கண்மலர்கள் மகாலட்சுமி கண்களைப் போல நீல வண்ணம் காட்டுகிறது. எனவே பாதுகை பிராட்டியின் கண்கள் போல இருக்கின்றன, சால கிராமம் போல இருக்கின்றன. எனவே அந்த இந்த நீலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் அங்கே காணப்படுகிறது கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே 7 தலம் என்று சொன்னீர்களே அது இதற்கு ஈடாகுமா? தலமேகும் ஈடாமோ பாதுகையே மென்மையான திருத்தலமாம் சால கிராமம் என சான்றோர்கள் சாற்றுகிறார். இந்த நீலங்கள் இரவிழவள் கண்மலர்கள் ஏராளம் கண்டேன் தலமேலும் வீடாமோ. 705 பாசுரம்
ரங்கநாதன் உலா காண்கிறான். அப்பொழுது பாதுகையே நீ தோழி பரமனன் உலா காலத்தில் குழையாம் இருந்தால் சிங்காசனமம் நின்றால் மறுபடியாம் நீகடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புருவுமனையாம் என்றும் திருமாலுக்கரவு என்றும் திருமாலுக்கு அடிமலர்கள் அடித்தலங்கள் பாதுகே சேஷன் இவளெல்லாம் எம்பெருமானுக்கு கருடன் போன்றவர்களெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்பவர்கள் இங்கே தோழியாக மாறுகிறாள் பாதுகை. பாதுகையே நீ பாதுகையே நீ தோழி பரமன் உலகத்தில் பள்ளி அறை தாண்டி பரமன் அடி வைப்ப மெதுவாக மெல்ல மெல்ல எம்பெருமான் அடி வைக்கிறான். அப்படி அடி வைக்கும் பொழுது பாதுகாதேவி பள்ளியறை தாண்டி பரமன் அடி வைத்து வெளியே வரும்பொழுது பரவும் நீல ஒளி வண்ணம் அசுர மாதர் குழல் விரிப்போ அந்த இந்திரநீல ஒளியானது கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அல்லது வடப்புறம் இடப்புறம் முன்புறம் பின்புறம் என்று அந்த எல்லா பகுதிகளிலும் பரவுகிறது. பரவும் நீல ஒளி வண்ணம் அசுரமாதல் குழல் விரிப்போ பெண்களுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுந்தது போல இருக்கிறதா என்ன அற்புதமான கற்பனை. இந்திரநீல மணிச்சுடர்கள் பெண்களுடைய அவிழ்ந்த கூந்தலாக இருக்கிறது. அவிழ்ந்த கூந்தல் அபசகுனம் என்பதனாலே தேவமாதர்களை சொல்லாமல் பரவும் நீல ஒளி வண்ணம் அசுரமாதல் குழல் விரிப்போ அவிந்து அலைகிறதோ அறம் வெல்லும் எனும் குறிப்போ அவிந்து அலைகிறதோ அறம் வெல்லும் எனும் குறிப்போ தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமியுதே யுதே பாதுகை நடையில் நின்று உயர் நாயகன் அல்லவா. அந்த அடித்தலங்கள் நடையினுடைய காப்பாளன் அல்லவா. இப்படியாக 705வது பாசுரத்திலே அனுபவிக்கிறார். 706வது பாசுரம் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது உள்ளி வரும் அது நிந்தன் புருவ நிறை பின்று தேவரை அழித்திடவே விடுமானை எனக் கொள்வார் தேவரை அழித்திடவே விடுமானை எனக் கொள்வர் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது துள்ளி வரும் அது நிந்தன் புருவ நெருப்பென்று தேவரை அழைத்திடவே விடுமானை எனக் கொள்வர் மிகச்சிறந்த கற்பனை இது. கற்பனை அற்புதமான கற்பனை. வேதாந்த தேசிகன் தவிர வேறு யாருமே நினைத்து பார்க்க முடியாத கற்பனை. 706வது பாசுரம் இது. இந்திரநீல ஒளி அந்த ஒளிக்கற்றை அந்த இந்திரநீல ஒளிக்கற்றை எம்பெருமானுடைய உலாவிலே சஞ்சாரத்திலே பாதுகையின் புருவமாக வர்ணிக்கப்படுகிறது. பாதுகையின் புருவம் பாதுகையே நிந்தன் நீல ஒளி கற்றை பள்ளி அறை விட்டு பரமன் வெளிப்படும் போது துளி வரும் அது நிந்தன் புருவ நெறிப்பென்று புருவமாக இருக்கிறது. அசையும் பொழுது புருவ நெறிப்பாகிறது. துளி வரும் அது நிந்தன் புருவ நெறிப்பென்று தேவரை அழைத்திடவே விடுமானை எனக் கொள்வர்கள் அந்த புருவ நெறிப்பு அசைந்த உடனே பக்கத்திலே விக்ரசேனர் பார்க்கிறாராம். ஓ பாதுகை ஏதோ சொல்லுகிறதே ஏதோ அவசரமான செய்தி சொல்லுகிறது என்று சொல்லி
அதை இவரே நினைத்துக் கொள்கிறாராம். தேவர்களை அழிக்கிறார், ஏதோ விஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதற்காக அழிக்கிறார் என்று கருதி கொண்டு தேவரை அழித்திடவே விடுமானை என கொள்வர் ஆஹ்வானகேது. ஏதோ காரணம் இருக்கிறது நினைத்துக் கொண்டு புருவ நெறிப்பு புருட்சேபயேவ தவபோக ரசானுகூவாத் அது மாதிரி இங்க அனுபவிக்கிறார்கள். 207வது பாசுரத்திலே 207வது பாசுரம் இது. இதிலே மிகச்சிறந்த ஒரு கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி. இதுவரை ஒவ்வொன்றாக இரண்டு இரண்டாக பாதுகை பற்றி கூறிக்கொண்டு வந்தார். இந்திரநீல பந்தத்தியிலே இந்திரநீல படலம், நீலமணி படலம், இதிலே சேர்த்து இணைத்து தொகுப்பாக இது கண்மையோ காட்டியத்திலையோ அறிவாகிய கங்கையோடு சேர்ந்த யமுனையோ பசுங்காடோ பிராட்டியின் கூந்தலோ ஸ்ருதியின் அதாவது ஸ்ருதி மகிஷிகளாகிய வேத பெண்களுக்கு கஸ்தூரி திலகமோ என்று இது எது என்று நமக்கே அந்த ஒரு அதிசயம் தோன்றும்படி கேட்கிறார் சுவாமி. பக்தர்களின் கண்மையோ பக்தர்களின் கண்மையோ பரமல் நடைமிழிந்திடவே பாங்கான திரையதுவோ. கண்களுக்கு ஒளிவூட்டுவதற்காக அரிய காட்சிகளை அரியின் காட்சிகளை காணுவதற்காக கண்ணுக்கு சித்தப்படும் மை. பக்தர்களின் கண்மையோ பரமல் நடைமிழிந்திடவே பாங்கான திரையதுவோ. அரங்கனுடைய அது அரங்கம், அவன் அரங்கன், அரங்கத்திற்கு திரை தேவையல்லவா, அவன் நடையிடுகிறார், அந்த நடனத்திற்கு ஒரு திரை தேவை. ஆகையினாலே பரமல் நடை மிளிந்திடவே பங்கான திரையதுவோ. பரமன் எனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ, பரமனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ. பசுங்காடாக இருக்கிறதா, ஏற்கனவே அனுபவித்தார். இரவியல் குழல் கற்றையதோ, அலைகின்ற கற்றை என்று அசுரமாதரை சொன்னார்கள். இங்கே குழற்கற்றை என்று சொல்லி இரவியல் குழற்கற்றையதோ கங்கையுடன் யமுனையதோ. யமுனை இறைந்தது போல இருக்கிறது. மணிப்பாதுகையின் நீளம், மணிப்பாதுகையின் நீளம் பக்தர்களின் கண்மையோ, மணிபாதுகையின் நீளம் பரமன் நடைமிழிந்திடவே பாங்கான திரையதுவோ. மணிபாதுகையின் நீளம் பரமன் எனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ, மணிபாதுகையின் நீளம் இரவியர் குழற்கற்றையதோ, மணிபாதுகையின் நீளம் கங்கையுடன் யமுனையதோ. இதையும் வேறு விதமாக அனுபவிக்கலாம். அடிமலர்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அடிமலர்கள் அடியார்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அரங்க நடை அரங்கத்தின் அழகான திரையோ. அடியார்கள் அரவிந்த கண்கள் கண்டமையோ, அரங்க நடை அரங்கத்தின் அழகான திரையோ. அறிவென்னும் கங்கையுடன் அளவளாவும் யமுனையோ, அறிவென்னும் கங்கையுடன் அளவளாவும் யமுனையோ. ஆதிபகவன் கடற்கரையின் அழகான காடோ, ஆதிபகவன் கடற்கரையின் அழகான காடோ. அகலாத பிராட்டிகளின் முன்கூந்தல் ஒளியோ, அகலாத பிராட்டிகளின் முன்கூந்தல் ஒளியோ. அருமறையா மாதர்களின் கத்தூரி பூச்சோ, அருமறையா மாதர்களின் கத்தூரி பூச்சோ. பக்தர்களின் கண்மையோ பரமநடை மிழிந்திடவே பாங்கான திரையதுவோ, பரமனும் கடலுக்கு எல்லையில் பச்சிலை காடோ. இரவியற் குழற்கற்றையதோ
கங்கையுடன் முனையதோ மணி பாதுகையின் நீளோ. மீண்டும் மீண்டும் இப்படி வேதாந்த தேசிகனுடைய அற்புதமான அனுபவத்தை அருள்களுக்காகவே நமக்கு பிறவி வேண்டும், ஞானம் வேண்டும், காலம் வேண்டும், இடம் வேண்டும். 708வது பாசுரம். மணி பாதுகையே மணி நீல ஒளி மணிவண்ணனும் இளவானயதன் அணி கண்ணங்களின் பொழிகின்ற மத ஜலம் தந்த கசடது ஓ கருமை. இந்த இந்திர நீல ஒளியை வேறு விதமாக வர்ணிக்கிறார். எம்பெருமானை கடலாக வர்ணித்து பசுங்காடாக வர்ணித்தார் இந்திர நீல ஒளியை. இப்பொழுது யானையாக எம்பெருமானை வர்ணித்து யானையினுடைய மத ஜலத்தினுடைய கசடாக வர்ணிக்கிறார். கசடு கூட வேதாந்த தேசிகனாரின் ஞான ஒளியிலே அந்த ஞான ஒளி, இது நீல ஒளி, அது ஞான ஒளி. கசடு கூட இங்கே இடம் பெற்று விடுகிறது பாதுகையோடு. மணி பாதுகையே மணி நீல ஒளி மணிவள்ளனோ இளவானயதன் மணி பாதுகையே மணி நீல ஒளி மணிவள்ளனோ இளவானயதின் அணி கண்ணங்களின் பொழிகின்ற மத அணி கண்ணங்களின் பொழிகின்ற மத ஜலம் தந்த கசடது ஓ கருமை. மணி பாதுகையே மணி நீல ஒளி மணி வண்ணனோ இள ஆனையதன் அணி கண்ணங்களில் பொழுகின்ற மத அணி கண்ணங்களில் பொழிகின்ற மத ஜலம் தந்த கசடது ஓ கருமை. அற்புதமாக வர்ணிக்கிறார். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றைக்க வல்லானை தொடர் சங்கிலிகை சலாத்திராரண தூய பொன்மணி ஒழிப்ப யானையைப் போல வர யானை குட்டியைப் போல வரக்கூடிய அந்த எம்பெருமான் அவருடைய கன்னங்களிலே பொழிகின்ற மத யானை மத நீர் கசடாக மாறி இருந்தால் அந்த நீல ஒளி காட்சியளிக்கிறது என்று சொல்லுகிறார். 709வது பாசுரம். பாதுகையே உந்தன் பளபளக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. பாதுகையே உந்தன் பளபளக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. பாதுகையே எம்பெருமானுடைய தேனே மலரும் திருப்பாதம் அல்லவா? பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. தேனே பாதுகையாக மாறிவிட்டது என்கிறார். பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்த நீலக்கற்களா பதமலர்த்தே உண்டுறங்கும் மைவண்ண வண்டுகளோ. பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்த நீலக்கற்களா பாதுகை தேனாக இருந்தால் இந்த நீலக்கற்கெல்லாம் மைவண்ண வண்டுகளாக மாறிவிட்டதாம், அது ஏன் பறக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறார் சுவாமி. பதமலர்த்தேன் உண்டு உறங்கும் மைவண்ண வண்டுகளோ. பாதுகையே உந்தல் பல பலக்கும் திருமேனி பரன்றங்கன் பதமலர்த்தேன் உறைந்ததொரு உருவோ. பக்கத்தில் ஒளிர்கின்ற இந்திரநீலக் கற்களெல்லாம் பதமலர்த்தே உண்டுறங்கும் மைவண்ண வண்டுகளோ. இப்படியாக கருப்பஞ்சாத்தின் வெள்ளம் கிடைப்பது போல பாலின் பரிணாமம் தயிராக மாறுவது போல இங்கே எம்பெருமானுடைய திருமேனியிலே பதமலர்த்தேனால் அது பாதுகையாக மாறிவிட்டது என்கிறார். 710வது பாசுரம். இந்த நீல படலம் பத்மதி நீலமணி படலம் நிறைவேறக்கூடிய பாசுரம், நிறைவேற்றக்கூடிய பாசுரம், நிறைவரும் பாசுரமாக அமைகிறது. முல்லை முள்ளார் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே உனைவணங்கும் எம் இருளை நீக்கும் நீல இருள். முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே முல்லை முள்ளால் எடுப்பது போல் நமதாம் விஜேந்திர நீலப்பிரபவே நமுகுந்த பாதுகே பவதி
தமசா நிலசிதமன கண்டகமிவ கண்டகே நேவே முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தரவன் பாதுகையே உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நில இருள் உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நில இருள் அருமையாக முடிக்கிறார். முல்லை முள்ளால் எடுப்பது போல் முள் காலிலே குத்திவிட்டது என்றால் அங்கே ஊசி கிடைக்குமா? இந்த முள் குத்தியது, பக்கத்தில் இன்னொரு முள் இருக்கிறது. குத்திய முள்ளை எடுப்பதற்கு குத்தாத முள்ளை எடுத்து குத்தினால் குத்திய முள் வெளியே வரும் அல்லவா? முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நீல இருள். எனவே அடியார்கள் எம்பெருமானை வணங்கும் பொழுது அவருடைய அஞ்ஞானமாகிய இருளை இந்த இந்திரநீலமாகிய நீல நீளமாகிய அந்த இருள் போக்கி விடுகிறது என்கிறார். முல்லை முள்ளால் எடுப்பது போல் முகுந்தனவன் பாதுகையே உனை வணங்கும் எம் இருளை நீக்கும் நீல பிரதிபிம்ப பத்ததி, பிரதி ஒளி படலம் என்று அடுத்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகையின் கருணையினாலும் பகவானின் கருணையினாலும் தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மகே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போத்தி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.